ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்றத டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எல்லா ப்ராடக்ட்டும் காலி ஆயிடுச்சு, அண்ட் மேக்கப் திங்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அமேசான்ல இருந்து சில ஆர்டர்ஸ் போட்டிருந்தேன், அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவா பாருங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆர்டர் போடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயம், நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் விட்டமின் இ இருக்கு இதில். அண்ட் இதோட பேக்கேஜிங் வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஹோல்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா ரொம்பவே சேஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இது எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்டரில் தான் இதோட என்னோட பக்கெட் லிஸ்ட் இதை வந்துட்டு நிறைவேறியிருக்கு. ஓகேங்களா, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன். மேக்கப் ரிமூவர் தான், கார்னியரோட மேக்கப் ரிமூவர் மிஸ்க்லார் வாட்டர் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணதில்லை இந்த மிஸ்க்லார் வாட்டர். மேக்கப் ரிமூவருக்கு வந்துட்டு இந்த ஒயிட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் இதுவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். செகண்ட் ப்ராடக்ட் இது. அண்ட் தேர்ட் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா பயோடெக்கோட ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கேப் சைடில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு ரேப் பண்ணி சேஃபாக கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது பயோடெக்கோட ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா, நான் ரீசண்டாக வந்து சோப்லாம் என்னோடய ஃபேஸில் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இந்த அலர்ஜி தான் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால. சரி ஓகே, பயோடெக்கோடது வந்து எல்லாமே ப்ரைஸ் லோ ப்ரைஸில் இருக்கும், நல்ல ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோடெக்கோட ஃபேஸ் வாஷ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்னு சொல்ல முடியாது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிட்டு போன ஸ்மெல் மாதிரி இருக்குது. நான் எப்படி யூஸ் பண்ணுவேனே தெரியல, பார்ப்போம். ரிட்டர்ன் போடலான்னு நினச்சேன் இந்த பயோடெக்கோட ஃபேஸ் வாஷு, ஏன்னா இப்போ தான் நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணவங்க சொன்னாங்க இதோட ஸ்மெல் வந்து நல்லா இல்லைன்ட்டு. நான் அதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டதுனால இதை ரிட்டர்ன் போட முடியல, ரிட்டர்ன் ஆப்ஷனும் இல்லை. ஓகே, நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லாததுனால நான் இதே வச்சுக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பேக்கேஜிங் எல்லாமே க்யூட்டாக அழகாக இருக்குது. இதோட கேப் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வால் டைப்பில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுதான் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பாம். லிப்பாம் வந்து என்னோடது காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த வாட்டி வந்து டாட் அண்ட் கீயோட லிப்பாம் தான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் ப்ரைஸ்டு தான், இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் தான் வரும். அது என்ன லிப்பாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் லிப்பாம் தான் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி வந்து டாட் அண்ட் கீயோட லிப்பாம் தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். டாட் அண்ட் கீ ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கும், அதனால லிப்பாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். SPF 30 போட்டிருக்கு, ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த லிப்பாம் இருந்தது. ஓகே, ஆனால் குவான்டிட்டி வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது, கேமராவில் பார்க்க வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. கூட ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்றது கூட இல்லை, ஏன்னா அந்த பாக்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அது கையில் எடுத்து இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் தான் நான் வந்து ப்ளூ ஹெவனோட லிப்பாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்ல லிப்பாமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாட் அண்ட் கீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட் அண்ட் கீயோட லிப்பாம் தான் நான் வாங்கியிருக்கேன். SPF 30 இது, நல்ல ஒரு பீச் கலர் லிப்பாம், பீச் ஃப்ளேவர். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா லென்ஸ் தான். இது வந்து ஆக்வா லென்ஸ்லேருந்து ஒரு ஷேட் வாங்கியிருந்தேன். இந்த கலர் வந்து ஒரு மைல்ட் கலர் மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லான ஷேடு இது. இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லென்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
கைஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து புதுசா ட்ரை பண்ணும், இந்த பிராண்ட்ல இருந்து ட்ரை பண்ணும்னு ஆசைப்பட்டு வாங்கினது தான் இந்த வாட்டி எல்லாமே. ஹேர் சீரமும் வந்து வேற பிராண்ட்ல இருந்து வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரஸ்ட் மீல இருந்து நான் ஆர்டர் பண்ணி நான் யூஸ் பண்ண போறேன். இது ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்றது, இது ஒரு மாதிரி ஆலமண்ட் ஸ்மெல் வருது. ஆமா, இதோட ஸ்மெல்லுமே வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. எப்படின்னா பாதாம் ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. இதோட ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஹேர் சீரம் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ராண்ட்லேருந்து. ஓகே, லிவியான் சீரம் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். கைஸ் இப்போ காட்ட போகிறது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தது அப்படின்னா எல்லாமே சொல்லி கொடுத்ததாக தான் இருக்கும். நான் இதை கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கினேன். என்ன அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக்காக டர்ன், டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்தது. அதனால் ஒரு கிளினிக் போயிருந்தேன், அங்கே வந்து ஒரு பீல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிளினிக் தான் பண்ணியிருந்தேன். அது ரெண்டு சிட்டிங்ஸ் வந்து நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த்து ஸ்டெப் எல்லாமே வந்து திருப்பி என்னோட ஸ்கின் வந்துட்டு இருந்ததை விட டார்க் ஆச்சு, ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டே வந்தது என்னோட ஸ்கின்னு. அப்போது அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏசியில் இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. நான் ஏன்னா நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஏசியில் தான் இருப்போம் அப்படின்றதுனால வீட்டுக்கு வந்தால் தான் ஏசி இல்லை அப்படின்றதெல்லாம் சொன்னேன். நெக்ஸ்ட்டு சிட்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் இந்த பெயிண்டிங்ஸு, இந்த மேக்கப் இதெல்லாம் வந்து என்னோட வீடியோஸ்க்காக நான் பண்ண ஆரம்பித்தேன். ஜூஸ் குடிக்கணும், நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஏசியில் இருக்கணும் இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் மேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்றத எனக்கு சொல்லலை. ஆனால் அது வந்துட்டு அவங்க மேலேயும் மிஸ்டேக் இல்லை, என்னோட என் மேலே தான் மிஸ்டேக்கு. யூடியூப்காக வீடியோ போடுறீங்க, எல்லாமே வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே ஹை லெவல் அப்படின்றது சொல்ல முடியாது, என்னால் என்ன பட்ஜெட்டில் வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியான ப்ரெஷ் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே மட்டமான ப்ரெஷ் அப்படின்றத சொன்னாங்க. அது எனக்கே தெரியும், ஏன்னா என்னால் வந்து ப்ரெஷ்ஷுக்காக அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றது. ஏன்னா எனக்கு இருக்கிற ப்ரைஸில் நான் என்ன வாங்கினோமோ அதை தான் நான் வாங்கினேன். நான் ஒரு கிளாஸ் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுக்காக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்ச நான் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு தெரியும், இது வந்து ஒரு மட்டமான ப்ரெஷ் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிடணும். மீஷோலேருந்து ஒரு 300-400 தான் அந்த ப்ரெஷ்ஷை நான் வாங்கினேன். ஆனால் அதோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்றது எனக்கு தெரியும். வேறு வழியில் எனக்கு வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு அளவுக்கு சோர்ஸ் இல்லை. என்னால் சரி ஒரு வீடியோ பண்ணுறோம், இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்றது தான் நான் வாங்கி பண்ணேன். ஆனால் அந்த ரீசன்னால தான் என்னோடய ஸ்கின்னே வந்துட்டு டேமேஜ் ஆச்சு அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வாட்டி இது மேக்கோட இந்த ப்ரெஷ் தான். இது இதில் ரெண்டு டைப் வருது, இந்த மாதிரி டபா டைப்பில் வந்து ஒரு ப்ரெஷ் இருக்குது. அண்ட் இதே வந்து நம்ம சேஃபாக வேணும் அப்படின்னா பாக்ஸ் போட்டு அதுவே சேஃபாகவே கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 1000 or 900 அந்த மாதிரி தான் ரேஞ்சஸ் இருந்தது. ஆனால் அந்த பாக்ஸ் வேணாம் அப்படின்னா இது வந்து 800-900 அந்த மாதிரி தான் இருந்தது. 100 தான் டிஃப்ரென்ஸில் இருந்தது. எனக்கு பிடிச்ச பொருள் மேக்கப்புன்றதுனால சேஃபாக வச்சுப்பேன், அதனால் அந்த டப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் டைப்லேயே வாங்கியிருக்கேன். இதில் வந்து எத்தனை ப்ரெஷஸ் வந்திருக்கு அப்படின்னா 8 brushes வந்திருக்கு. 8 brushesமே வந்து எல்லாமே சூப்பர்வான ஸ்மூத்தாக அப்ளை ஆகிற ப்ரெஷஸ்ஸு. இந்த ப்ரெஷ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். எனக்கு ரியலாக வந்து இது கையில் வச்ச உடனே வந்து ஒரு பஞ்சை வச்சு தடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோ மட்டமாக இருந்தது அந்த ப்ரெஷ்ஷு. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு விஷயத்தை அடிபட்டு தான் நம்ம திருப்பி மாற்றிக்க முடியும் அப்படின்றதுனால. காஸ்ட்லியான ப்ரெஷஸ்லாம் இருக்குது, என்னால் அவ்வளோ காஸ்ட்லியான ப்ரெஷஸ்லாம் வாங்க முடியாது. அதனால் இந்த 8 brushes வந்துட்டு நான் வந்து 900-800 சம்திங் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ்க்கு வந்து இந்த ப்ரெஷ் வந்துட்டு இப்படி தான் சொல்வேன், 8 brushesை வச்சு எல்லா மேக்கப்புமே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ரொம்ப பத்திரமாக நான் வச்சுப்பேன். அண்ட் அதுவும் இல்லாத இதுலேயே வந்து எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு, நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ளாட் ப்ரெஷ், ஹைலைட்டிங் ப்ரெஷ், பவுடர் செட் பண்ணுறதுக்கு,
லூஸ் பவுடர் செட் பண்றதுக்கு, கிரீம், கான்டோரிங், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ப்ரஷஸ்லயுமே மென்ஷன் ஆகி உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்களுமே ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்க்ஸோட ப்ரஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு, நெக்ஸ்ட் என்னன்னா ரெனியோட இந்த காஜல் தான். இது வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு ஸ்டோக்லயே வந்துட்டு நல்ல லைனர் வந்துட்டு திக்கா வாட்டர் ப்ரூஃபா வந்துட்டு லைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே வந்து காஸ்ட்லி தான், அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்க அம்மாக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் நான் இதை வாங்கிட்டு, கூட வந்து ஒரு ஷார்ட்னரும் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர்ல சூப்பரான ஒரு லைனர் தான் இது. காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஹைலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஷார்ப்னர் வச்சும் நம்ம சீவிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். வா பார்த்தீங்களா, நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கோட்டு தான் போட்டேன், ஒரே ஒரு லைன் தான் பண்ணேன். அதுவே எவ்வளோ திக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒன் டைம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லோ ப்ரைஸில் ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த காஜல் வந்து கீழெல்லாம் ஸ்மஜ் ஆகிறதுக்கு. ரெனியோட காஜலை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி மிஸ்க்லரோட காஜல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே ப்ரைஸ்டு தான். நீங்கள் லோ ப்ரைஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும். லம்மோட காஜல் தான், ஆனால் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான், இது வந்து ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் தான் சொல்லணும். ஆனால் நான் இது இன்னும் யூஸ் பண்ணல. நான் இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். டர்மாக்கோட 50% AHA பிளஸ் 1% BHA பிக்னஸோட ஃபேஸ் பீல் ஆஃப் சொல்யூஷன் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் பீல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கிளினிக்கில் பார்த்தேன்றது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அதுக்காக தான் நம்மளே வீட்டில் ஒரு பீல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீல் ஆஃப் சொல்யூஷன் வாங்கியிருக்கேன். அண்ட் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம், இதை வந்து என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத 1 month நான் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது என்னென்ன வேலையை பண்ணுன்றது எல்லாமே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இது ஒரு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இதுக்காக பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ரெட் கலரில் இருக்கும் இதோடது. ட்ராப்பர் கொடுத்துருக்காங்க கூடவே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா, இது நம்மளோட ப்ராடக்ட் இல்லை, என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்காவோடது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்னோட நான் ஆர்டர் பண்ணும் போது கூட சேர்த்து போட்டது, அதனால தான் இது என்கிட்ட இருக்குது. இதை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஃபாகோட பர்பிள் கலர் பர்ஃப்யூம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா, இந்த சார்ஜரோட பேக் கேஸ். சார்ஜருக்கான பேக் கேஸ் தான் இது. சார்ஜருக்கு எதுக்கு பேக் கேஸ் நீங்கள் நினைக்கலாம். நம்ம ரீசெண்டாக ஐஃபோன் வாங்கியிருந்தோம், அந்த ஐஃபோனுக்கு சார்ஜர் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா. சார்ஜரோட வேல்யூவே 2000, அதை நான் கரெக்டாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணோன்றதுக்காக தான் இந்த சார்ஜர்ஸோட பேக் கேஸ் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் தான் 2-3 குட்டீஸுங்க இருக்குது. இவளுங்க தூக்கி போட்டு அக்கா நான் பண்ணலக்கா அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுடுவாளுங்க. க்யூட்டான டாமஞ்சரியில் வர டாமோட இதுதான் பேக் கேஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒயருக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 ஒயருக்கு கூட போடலாம்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்தா தான் தெரியும். சார்ஜரோட மண்டைக்கு இந்த ஒரு பெரிய டாம் பண்றதுக்கு ஒரு சின்ன மண்டை. வேற ஒரு காட்டோன்ல வேணும்னாலுமே நம்ம வாங்கிக்கலாம், நிறைய இருக்கு. ப்ராடக்ட் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்ட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதை ஏன் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ப்ளம் இது வந்து ரொம்ப நல்லா ட்ரை பண்ணும், ஸ்மூத்தாக அப்ளை ஆகும், கண்ணில் போட்டோன்னே நல்ல கோல்டாக காட்டும் அப்படின்னு சொல்லி பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதனால நான் இதை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை நான் இன்னைக்கு நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்ட ஒரு விஷயம் தான் இது. அது நான் என்ன நினச்சி ஆர்டர் போட்டனோ இல்லை அவங்களுக்கே நீலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களான்னு தெரில. ஏன்னா இது வாங்கின உடனே எப்படி தெரியுமா இருந்தது, ரொம்ப ஆசையாக இதை பிரித்து பார்த்தேன். இந்த காஜல் 2 மட்டும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நான் பிரிச்சுட்டேன் ஓகேங்களா. மற்றது எதையும் நான் பிரிக்கலை. இது வந்து எப்படி சொல்கிறது, இப்படி தான் எடுத்து இப்படி தான் பிரித்தேன். பிரித்த உடனே வந்து இந்த ஊப்பு வந்து லைட்டாக உடஞ்சி தான் இருந்தது. ஓகே அது நார்மல் இல்லையா அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இப்படி இப்படி போடுறேன்
அது கூட விழுமாட்டிக்குது. ஏதோ கிரையான்ஸ் வச்சு நம்ம தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. நான் ஜஸ்ட் இதை ஒட்டி வச்சிருக்கேன், திருப்பி ரிட்டர்ன் போட்டாங்கன்னா அதை கேட்பாங்கன்றதுனால அப்புறம் இதோட வேலையே இல்லை அப்படின்றதுனால இதை தூக்கி போட்டுறேன். அந்த ஊக்கு மட்டும் லைட்டா இப்படி இப்படி இது ஆடிட்டே இருக்குது. கிரையான்ஸ் அப்படி கையில தேய்ச்சா வந்து ஒண்ணுமே வராது, அதாவது கொஞ்சம் லைட்டா வர, இது சுத்தமா வரல. ஏன் இது வரல, ஒருவேளை சீவி பார்த்தா வருமான்ட்டு லைட்டா ஒரே ஒரு டைம் மட்டும் சீவுறேன், ஊக்கும் வர மாட்டேங்குது, உடஞ்சு உடஞ்சு போயிடுது. திருப்பி கொஞ்சமா தெரிஞ்சுது, அதை வச்சு ஸ்வாட்ச் பண்ணி பாக்குறேன், தெரியல. என்ன பண்ண, இதுக்கப்புறம் நம்ம சீக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதே மூடி இப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி ரிட்டர்ன் போடுறதுக்கு ஆப்ஷன் பாக்குறேன், ரிட்டர்ன் போடுறதுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லேயே காமிச்சிட்டாங்க அமேசான்ல. திருப்பி சரி அமேசான்ல கால் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து தமிழ்லயே நம்ம சொல்றேன், தமிழ் கால் நான் கிளிக் பண்ணிட்டு சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோன்னு வாங்கியிருக்க ஆசையா, பட் ஆனால் இது வந்து காஜல் வந்துட்டு ஸ்வாட்ச் பண்ண பண்ண வரவே மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க, லைன்ல இருங்கன்ட்டான். நான் என்ன செஞ்சேன், லைன்ல இருங்கன்னு தெரியாத ஓகே கொண்டா கழிச்சு கால் பண்ணாம போலகுது, காலை கட் பண்ணிட்டேன். எல்லா ப்ராப்ளமையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு காலை கட் பண்ணிட்டேன். அப்புறமா அவங்களே வந்தாங்க, ஏங்க காலை கட் பண்ணீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரி ஒரு கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் வந்து இது ரிட்டர்ன் கிடையாது, இதோட ஆப்ஷனு என்ன ரிட்டர்ன் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். வேற என்ன பண்ணட்டும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை, இந்த ப்ராடக்டை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு மணி மட்டும் ஒரு 4-5 days வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு 4-5 days வந்துடும். ஒரு பக்கம் வரல அப்படின்னா நம்ம திருப்பி யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் திருப்பி கேட்டேன், இந்த மாதிரி 4-5 days திருப்பி வரலன்னா இதே நம்பர் கால் பண்ணலாமா, திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஓகே நீங்க திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், 4-5 days வந்துடும். 4-5 days ஆக போகுது, இன்ன வரையும் எனக்கு மணி வந்து திருப்பி ரீஃபண்ட் ஆகலை. நானுமே என்ன செஞ்சேன், அவங்க சொன்னதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு ஷார்ப்னர் வச்சு சீவுறேன், சீவன் சீவி அந்த ஊக்கு லைட்டா ஆடிட்டே இருந்தது வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருவுனவுடனே நல்ல ஒரு காஜல் இருந்து ஆஃப்டாப்லே ஆகுது, ஸ்மூத்தா இருந்தது. அண்ட் இது வந்து அலையவே இல்லைங்க, அப்படி எப்படி சொல்றது, அலையலன்னா நல்லா அழுத்தி தேய்ச்சாதான் அலையுது. இந்த பாருங்க எப்படி அழுத்தி தேய்ச்சாதான் அலையுது, ரொம்ப பிடிச்சி போய் இந்த காஜல் நான் வச்சிருக்கேன். 4-5 days வந்து இந்த காஜலுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் மணின்னு சொன்னாங்களா, இதுதான் சரி ஓகே நல்லாவும் இருக்குது, நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் அமைதியாக இருக்கேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் வர வேண்டிய இடத்துல இவ்வளோ தான் வந்திருக்குன்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு. வந்தால் சூப்பர், இல்லை அப்படின்னா இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து பர்பிளோட வெப்சைட்லேயே போய் நம்ம வாங்கினோன்னா இந்த பொருளுக்கு வந்து இந்த மாதிரி டேமேஜாக வர ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இதோட பெரிய ஸ்டோரி. இவ்வளோதான் ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருந்தேன், இதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் இட்ஸ் ஷிவி டீச்.